வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பல்லாங்குழி சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் தான். ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்றதால நம்ம வந்து ட்ரைக்கலர் சட்னி செய்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னி வெரி வெரி ஈஸியான சட்னி. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் சட்னி செய்யலான்னு பார்க்குறேன், அதாவது வெங்காயம் தக்காளி சட்னி. அதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி, 6-7 பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் 2 பத்தை தேங்காய். ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை இதிலே சீசனிங் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை லைட்டாக ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பருப்பு வந்து இதில் போட்டு நம்ம ஏன் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் பூண்டு, இதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் தேங்காய், அப்புறம் காஞ்ச மிளகாய், இதுக்கப்புறம் தக்காளி. இது எல்லாமே வெங்காயமும் தக்காளியுமே ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ண வேணாம், பிகாஸ் நம்ம இதில் வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ போட்டதுக்கப்புறம் 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக வதக்கிட்டே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சட்னி இட்லி, தோசை அண்ட் ஈவன் சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பாருங்கள், இது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இது வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்ட்டு இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இது வந்து மேக்ஸிமம் 5-7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஆற வச்சினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைக்கணும். ஸோ சூடாக போடாதீங்க, ஆற வச்சுட்டு இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இதை வந்து 3-4 பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் 3-4 பல்ஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக எடுத்துக்கலாம், இல்லைனா சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க, தண்ணி வேணும்னா இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இன்றைக்கி திக்காகவே எடுத்திருக்கேன். பேஸ்ட் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்ட் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் இதை நம்ம சீசனிங் பண்ணணும். ஸோ இதுக்கு 1 சின்ன கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே சீசனிங் பண்ணிட்டோம், பட் அது வந்து அரைக்கும் போது பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ இதை நல்லா போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னி மேலே ஊற்றிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் தக்காளி சட்னி, ஐ மீன் ஆரஞ்சு சட்னி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சீசனிங் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சட்னி, அதாவது ஆரஞ்சு கலர் சட்னி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 3-4 பீசஸ் ஆஃப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கை ஃபுல்லாக உடச்ச கடலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய். இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக பச்சை மிளகாய், ஐ மீன் 1 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் உடச்ச கடலை, இதுக்கப்புறம் பச்சை மிளகாய். சில பேருக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காதுன்னா நீங்கள் தாராளமாக காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இட்லி ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இதுக்கப்புறம் இந்த மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொர கொரன்னு அரைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு திருப்பி அரைக்க ஆரம்பிக்கணும். ஸோ தேங்காய் சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்ட் இருக்கணும். இல்லை இதுவும் உங்களுக்கு தண்ணியாக வேணால் தாராளமாக, இல்லை நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நான் ஃபர்ஸ்ட் சட்னிக்கு சொன்ன மாதிரி தான் சீசனிங். சேம் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போடணும், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும், இதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். ஸோ நம்மளுடைய சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போது ஆரஞ்சு கலர் சட்னி, ஒயிட் கலர் சட்னி ரெண்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் க்ரீன் கலர் சட்னி, ஐ மீன் கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு போட்டோடனே கடுகு நல்லா பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 ஃபுல் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இதுவும் 1 ஸ்பூன். இது போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு 4 காஞ்ச மிளகாய் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க. 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் இருந்து லைட்டாக வதக்குனா போதும், அந்த பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சி, 1 சின்ன குட்டி பால் அளவுக்கு புளி, 3 பீஸ் தேங்காய் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ அந்த இஞ்சி ஸ்மெல்லும் கொஞ்சமாக நல்லா வதங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் 1 கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லே வைங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஸோ இல்லை இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 ஜாரில் இது எல்லாத்தையுமே கூல் டவுன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் 2 பல்ஸ் எடுத்துக்கோங்க. சாரி நான் உப்பு போட சொல்கிறத மறந்துட்டேன், உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இதுவும் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்ட் வேட் நான் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி சீசனிங் தான், கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ இதோட நம்மளுடைய க்ரீன் கலர் சட்னி, ஐ மீன் கருவேப்பிலை சட்னி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் வெங்காயம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சட்னி, ஸோ 3 கலருமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் இன்றைக்கி ட்ரை கலர் சட்னி செஞ்சுருக்கோம். அண்ட் இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் நான் அப்கமிங் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கான். கண்டிப்பாக இன்னொரு அழகான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். See you until bye.